தமுவாச்சரசிகேஷ பிரசானீவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷிரந்தமிதம் வச்சக. இந்த ஸ்லோகத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரம் அங்க என்ன நடந்ததுன்ற சொல்றான். பரதகுல தென்றலான திருதராஷ்டிர மன்னரே, ரிஷிகேசனான கண்ணபிரான் அர்ஜுனனை பார்த்து இதெல்லாம் சொன்னான் அப்படின்றது. அதாவது இனிமேதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ண போறார், அததான் இங்க சொல்றான் சஞ்சயன். ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல மனக்கலக்கத்துடன் உடலையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்ளாமல், அதர்மத்துக்கு எதிர்க்க தான் நம்ம போரிட வந்திருக்கோன்றதையும் தெரிஞ்சு கொள்ளாமல், அதாவது அதை அறியற அளவுக்கு மன தெளிவு இல்லாமல் மனக்கலக்கத்துடன் அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து கண்ணபிரான் புன்னகைக்கிறாராம். அந்த புன்னகையோட அவர் மிகச்சிறந்த மிக உயர்ந்த சாஸ்திரத்தை சொல்ல தொடங்கினார் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரம் சொல்றான். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.